இந்த இருபது ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையிலே முக்குளத்தூர் புலிப்படையின் சார்பாக புரட்சி தலைவி அம்மாவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட என்னை பேசுவதற்கு அனுமதித்த அவையோர் அத்தனை பேருக்கும் முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேல நல்லூர் அப்படிங்கிறது சங்கரம் கோயிலுக்கு பக்கத்தில் அறுபத்தி ஏழில் பேரறிஞர் அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட கமுதி உசுலம்பட்டி சிவ சங்கரங்கோயில் இந்த மூன்று இடத்துலையும் பசுமன் முத்துராமலிங்கத்தருடைய பெயரிலே அன்றைய அரசு அதற்கான அனுமதி வழங்கியது குறிப்பாக இந்த மேல நல்லூரில் இருக்கக்கூடிய அந்த அரசு சார்ந்த அந்த கல்லூரி முழுக்க முழுக்க தனிநபர் சொற்றாக அதை மாற்றிவிட்டார்கள் ஆகவே சம்பந்தப்பட்ட உயர் கல்வித்துறை அமைச்சரவர்கள் இதை தனியாக சிறப்பு கவனம் செலுத்தி அது மக்களுக்கான அனைத்து சமுதாய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு கல்வி பாடசாலையாக உருவாகுவதற்கு நீதிமன்றத்தின் வாயிலாகவோ இல்லை சட்ட ரீதியாகவோ தாங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உயர்கல்வி அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் பேசுகின்ற பொழுது பசும்பொன் திரு முத்துராமலிங்க தேவர் நினைவு கல்லூரியானது தனியார் ஒரு சிலரால் அபரியப்பட்டிருக்கிறது என்று சுட்டிக்காட்டினார் ஆனால் உண்மை நிலை அது அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட பசும்பொன் திரு முத்துராமலிங்க தேவர் நினைவு கல்லூரியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு கல்லூரி முகமையுடைய உட்புசல் ஏற்பட்டது அந்த உட்பூசலுக்கு பிறகாக கல்லூரி கல்வி இணை இயக்குனர் மூலமாக ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு நாலிட்ட அரசாணைப்படி டென் டுவெண்ட்டி அனுமதிக்கப்பட்டு மதுரை மண்டல கல்வி கல்லூரி இணை இயக்குனர் மூலமாக அவருக்கு முழு அதிகாரங்கள் அளிக்கப்பட்டு ஊதியம் நேரடியாக அந்த கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாதிப்பில்லாமல் இருப்பதற்காக வழங்கப்பட்டு வந்தது அதனைத் தொடர்ந்து திருமதி இந்திராணி என்பவர் அந்த நிர்வாகத்தும் எனக்கும் தொடர்புள்ளது என்று வழக்கு தொடர்ந்தார் அவருடைய வழக்கானது தள்ளுபடி ஆகியது அதன் பிறகு ராமநாதபுரம் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட திரு ராமூர்த்தி என்பவர் தலைமையிலான குழு சார்பாக அதன் செயலாளர் திரு கே ராமச்சந்திர பூபதி என்பவருக்கு கல்லூரி செயலாளராக செயல்பட அனுமதி வழங்க வேண்டி கோரிக்கை வைத்தார் அதன் பிறகு கமுதி மறவர் என அறக்கட்டளை முன்னேற்ற சங்க தலைவர்கள் இன்றைக்கு அதை அவர்களுக்கு வழங்கக்கூடாது என்று மறுப்பு தெரிவித்து அரசிடம் கோரிக்கை வைத்தார்கள் அதன் பிறகு இந்திராணி என்பவர் தொடர்ந்து மேல்முறையீடு செய்து வழக்கு நிலுவையில் உள்ளது என்பதை நேரத்தில் தெரிவித்து ஆகவே அந்த கல்லூரியானது தனிநபர் யாரிடம் ஆக்கிரமிப்பில் இல்லை இந்த இது போன்ற சூழல் இருக்கின்ற காரணத்தினால் அந்த மாவட்டத்துடைய அமைச்சரும் இந்த கல்லூரியை பற்றி பல பல்வேறு நேரங்களிலே கோரிக்கையாக வைத்திருக்கின்றார் அதன் அடிப்படையிலே இன்று மாண்பு உறுப்பினர் அவர்களும் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் இன்று வரை அரசுதான் அதை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்து எதிர் வரக்கூடிய காலகட்டங்களில் அதுக்கு உரியவர் யார் என்பதை கண்டறிகின்றவரை மாண்புமிகு அம்மாவுடைய வழியிலே நடக்கூடிய தமிழகத்துடைய முதலமைச்சரான எடப்பாடியார் அரசானது தொடர்ந்து செயல்படுத்தும் என்பதை தெரிவித்து அமர்கின்றேன் மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவர் ஐயாவினுடைய பெயரை வைக்க வேண்டும் என்று இந்த அரசை நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி தாலுக்கா நிராவி கரிசல் குளத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே ஒரு சமுதாய ரீதியான பிரச்சனையில் இருபத்தி ஓரு பேர் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலே மதுரை நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டு மீண்டும் ரெண்டாயிரத்தி மூணிலே இருபத்தி ஓரு பேரும் ஆயுள் தண்டனை கைதிகளாகி அதிலே ஆறு பேர் உடல்நலக்குறைவால் இறந்து விட்டார்கள் மீதமுள்ள பதினைந்து பேர் பதினைந்து ஆண்டுகளை கடந்த அந்த சிறையிலே இன்றைக்கு வயதானவர்களாக முதியோர்களாக இருக்கிறார்கள் ஆகவே தமிழக அரசு அம்மாவுடைய அரசு மறைந்த முதல்வர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நீங்கள் சிறை கைதிகளை பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த ஆயுள் தண்டனை கைதிகளை விடுதலை செய்த அந்த பட்டியலிலே இவர்களையும் இணைத்து நீண்ட வருடங்களாக உள்ளே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்த அவர்களுக்கு கருணை உள்ளத்தோடு இந்த அம்மாவினுடைய அரசு அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சட்ட அமைச்சர் அவர்களிடத்தில் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன் மாணவர்களே மாணவ உறுப்பினர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வழக்கிலே சம்பந்தப்பட்ட அந்த கைதிகளை விடுதலை செய்யப்பட வேண்டும் முன் விடுதலை செய்யப்பட வேண்டும் கோரிக்கிறார் இந்த அரசு அம்மாவுடைய அரசு ஜாதி வேதம் பார்க்காமல் கட்சி வேறுபாடு பார்க்காமல் அந்த விதிக்குள் உட்பட்டு யாரெலாம் விடுதலைக்கு தகுதியுடையவர்களோ பரிந்துரை செய்யப்படுகின்ற அனைவரையும் இதுவரை ஆயிரத்தி அறுநூற்றி பத்தொம்பது கைதிகளை இந்த அரசு அம்மாவுடைய அரசு அவர்கள் முன் விடுதலை செய்திருக்கின்றார்கள் ஆகவே ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் விடுதலை செய்கின்ற நோக்கமும் பேச வேண்டாம் மாண்பு உறுப்பினர்கள் சொல்லியது போல கலந்து பேசி அவர் விதிக்குட்பட்டு தகுதி இருந்தால் அது மீது அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறது சிவகாசி பட்டாசு தொழிலாளர்கள் உட்பட கஜா புயலிலே பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் மிக மிக வறுமை கோட்டிக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்ட இந்த சபையையும் முதலமைச்சர்களையும் நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக்கொண்டு தமிழகத்தினுடைய சிறப்பு தொழிலாக குறிப்பாக சிவகாசியிலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பட்டாசு தொழில் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பால் எந்த அளவுக்கு நலிவடைந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த அரசு நோக்கிக் கொண்டிருக்கிறதாகவே அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அந்த பட்டாசு தொழிலை வாழ்வாதாரமாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முதலாளிகள் அந்த தொழில் முடங்கிவிடாமல் இருப்பதற்கும் சீனா போன்ற நாடுகளிலிருந்து திருட்டுத்தனமாக இந்த நாட்டுக்குள்ளே நுழைகின்ற அந்த பட்டாசுகளுக்கு தடை விதிப்பதோடு அதை தனி கவனம் எடுத்து அந்த தொழில் நலிவுற்ற நிலையிலிருந்து விடுபடுவதற்கான வழிவாய்ப்புகளை இந்த அரசு செய்ய வேண்டும் என்று நான் மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்வதோடு